ஆன்லைன்ல கந்துவட்டிக்கு கடன் வழங்கும் ஆப்புகள் நமக்கு நாமே நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆப்புகள். கொரோனா உலகம் முழுக்க பரவியது. உலகம் முழுக்க லாக்டவுன் வந்ததை போலவே இந்தியாவிலும் லாக்டவுன் வந்தது. அது 2.0 3.0 என்று தொடர்ச்சியாக ஒரு தனிநபர் பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. யார்கிட்டயுமே காசு இல்லைங்க, நிறைய பேருக்கு வேலை போச்சு, கையிருப்பு கரைந்தது, சேமிப்பு ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்ததில் இருந்த சேமிப்பும் எல்லாமே போச்சு, நிறைய பேருக்கு உயிரே போச்சு, நிறைய பேருக்கு உயிர் இருந்தும் உயிர் வாழ்வதற்கான அந்த ஆதாரமே போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு பெரிய ஒரு கையறு நிலை. அப்போதான் சத்தம் இல்லாமல் இந்திய சந்தையில் இந்த ஆன்லைன் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்புகள் வந்து வர ஆரம்பித்தன. ஒரு 50 வகையான ஆப்புகள் வந்து, உங்களுக்கு லோன் வேணுமா, இன்ஸ்டன்ட் லோன் உடனே தரப்படும், ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதும், ஒரு பேன் கார்டுடைய ஒரு ஃபோட்டோ காப்பி இருந்தால் போதும், 5000 ரூபாய் டன் எடுத்துக்கோ, 10000 ரூபாய் எடுத்துக்கோ, ஆனால் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ வட்டி, வட்டி கட்டலனா இப்படி வரிசையாக ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. அதன் பிறகு மன உளைச்சல் தாங்காமல் நிறைய பேர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டாங்க. செங்கல்பட்டு தாண்டி விவேக்னு ஒரு இளைஞன், 27 வயது சிறு இளைஞன், அப்பாவுடைய மருத்துவ செலவுக்காக 4000 ரூபாய் இது மாதிரி ஒரு ஆப்பில் கடன் வாங்குறாரு. அதை ஒரு வாரத்தில் அந்த வட்டி கட்ட முடியலன்ட்டோன்னா வரிசையாக ஃபோன் பண்ணி அவரை கொச்சையாக எல்லாரும் திட்டுறாங்க அந்த கம்பெனிக்காரங்க. அந்த செல்ஃபோன் உரையாடல்கள்லாம் சோசியல் மீடியாவில் சர்ஃபேஸ் ஆகி பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லை, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது ஆக்சஸ் கொடுக்கும்போது தன்னுடைய ப்ரைவேட் கான்டாக்ட்ஸுக்கும் அவர் ஆக்சஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும். அப்படி இவர் கொடுத்த ஆக்சஸ் இருக்குது பாருங்கள். இவர் ஃபோனில் இருந்த எல்லா கான்டாக்ட்ஸும் இவருடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஃபோன் பண்ணி இவரை பற்றி தப்பு தப்பாக பேசி மெசேஜ் அனுப்பிட்டாங்க. மான பிரச்சனையாக மாறிப்போன கடன் பிரச்சனையால் தனது உயிரை மாய்த்து கொண்டார் விவேக். வீட்டு பகுதியில் இருந்த கிணத்துல குதிச்சு அதன் பிறகு காவல்துறை உஷாரானது. இதை குறித்த விழிப்புணர்வு செய்தியை பரப்புனாங்க. இது மாதிரி ஏதாவது பிரச்சனை நீங்கள் மாட்டியிருந்தா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு சமீபத்தில் வேங்கை வாசலை சேர்ந்த கணேசன் என்பவர் நம்ம போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அவர்கிட்ட ஒரு விரிவான ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்டுடைய டீட்டெயில்ஸ் படி கணேசன் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அப்போ எம்ப்ரூப்பின்னு ஒரு ஆப்பில் இருந்து என்னை வந்து விளம்பரம் வந்தது, அதில் உங்களுக்கு லோன் வேணுமா, இன்ஸ்டன்ட் லோன் தரோம் நாங்கள், இது மாதிரி ஆதார் கார்டோ பேன் கார்டோ சப்மிட் பண்ணால் போதும் நாங்கள், நானும் அவசரத்துக்கு ஒரு 5000 ரூபா நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே 5000 ரூபாய்க்கு ஒரு வாரத்திற்கு 1500 ரூபாய் வட்டியை பிடித்து கொண்டு 3500 ரூபாயை என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் நான் வட்டியை கட்டணும் நாங்கள், என்னால் ஒரு வாரத்தில் கட்ட முடியல. உடனே வரிசையாக ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. 100 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி என்று என்னை வட்டிக்கு மேலே வட்டி கட்ட சொன்னாங்க, என்னால் கட்ட முடியல. ஒரு நாளைக்கு பல முறை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பண்ணி என்னைய ஆபாசமாக கொச்சையாக மிரட்டி திட்ட ஆரம்பித்தாங்க. என்னுடைய செல்ஃபோனில் இருந்த எல்லா கான்டாக்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிரட்ட ஆரம்பித்தாங்க என்று ஒரு விரிவான கம்ப்ளைண்ட்டை நம்முடைய கார்ப்பரேஷன் சாரி நம்முடைய போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் மகேஷ்குமார் கிட்ட வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறார். உடனே குற்றப்பிரிவு போலீஸார் என்ன பண்ணுறாங்க, இந்த கால்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது இது எதுவுமே தமிழ்நாட்டிலேருந்து வரல, இது பெங்களூரில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ட்ரூ கிண்டல் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு ஆஃபீஸுடைய இடத்துல இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்க, குற்றப்பிரிவு போலீஸார் அந்த ட்ரூ கிண்டல் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆஃபீஸை போய் சுற்றி வளைக்கிறாங்க. அவங்க எதிர்பாராத நேரத்தில் உள்ளே போய் ரைடு பண்ணுறாங்க. அப்போ தான் பெரிய அதிர்ச்சி, ட்விஸ்ட் நம்பர் 1, அங்கே கிட்டத்தட்ட 110 பேர் உட்காந்து 24x7 வேலை செய்கிற ஒரு கால் சென்டராக இயங்கியிருக்கு. அவங்க வேலையே என்னென்னா கடன் வாங்காதவங்கள ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கெஞ்சி கொஞ்சி கடன் வாங்க வைப்பது. அப்படி கடன் வாங்கிட்டு வட்டி கட்டாமல் இருக்கவங்கள ஃபோன் மேலே ஃபோன் போட்டு மிரட்டி திட்டி அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது வட்டி வாங்க வேண்டியது, கந்து வட்டியை விட கொடுமையான ஒரு வட்டி வாங்க வேண்டியது. இதற்காக 110 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸை பதிவு பண்ணி அங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேர் அவர்களும் இளைஞர்கள் தான், 28-27 வயதை நிறைவு செய்த இளைஞர்கள். அங்கே வந்து அந்த இளைஞர்கள் பேர் பிரமோதா மற்றும் மிஸ்டர் சிஆர் பவான். இந்த பிரமோதா பவான் 2 பேரையும் உடனே கைது பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான லேப்டாப்ஸ் செல்ஃபோன்ஸை சீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்த ட்விஸ்ட் ஓப்பன் ஆச்சு. கைது செய்யப்பட்ட பிரமோதாவும் பவானும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மேலே 2 பாஸ் இருக்காங்க, அவங்க யாருன்னா பக்கத்தில் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சரின்னு அங்கேருந்து அதே குற்றப்பிரிவு போலீஸ் அந்த போலீஸ் அங்கே உடனே அந்த ஹோட்டலில் போய் பார்த்தா அந்த 2 பேரும், அதாவது இவங்களுடைய பாஸ் யாருன்னு பார்த்தா 2 பேருமே சைனீஸ், சீனாவை தாயகமாக கொண்ட சீன குடிமக்கள். அவங்களுடைய பேர் சியாவ் யங்மாவ் ஹியூமேன் 1. இவங்க 2 பேரும் சைனாவிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்து தங்கி இந்த பிரமோதா பவான் மூலமாக எக்கச்சக்கமான பேருக்கு லோன் கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி கிட்டத்தட்ட 36% கந்து வட்டி வாங்கி நிறைய பேரை தற்கொலைக்கு தூண்டியிருக்கிறாங்க. அதோட கேஸ் முடியல. விசாரணையின் போது இன்னொரு அதிர்ச்சி வெளிப்பட்டது, கைது செய்யப்பட்ட 2 இந்தியன்ஸோடு சேர்த்து
அவங்களுக்கு மேலே வேலை செஞ்ச கைது செய்யப்பட்ட அந்த ரெண்டு சைனீஸையும் சேர்த்து விசாரிச்சா இவங்களுக்கெல்லாம் பெரிய பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் ஹாங். அவர் இந்தியாவில் இல்லை, சைனாவில் இருக்காரு. ஆனால் சைனாவில் இருந்துக்கிட்டே பெங்களூரில் இருக்க கால் சென்டர் மூலமாக இந்தியா முழுக்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய பேரை லோன் வாங்க வச்சு அவங்கள தற்கொலைக்கு தூண்டிட்டு இருக்காருன்ற ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹேங்க் என்பவர் யார்னா நிறைய முறை இந்தியாவுக்கு வந்து போயிருக்கிறாரு, அந்த டிராவல் ரெக்கார்ட்ஸ்லாம் கையில் வச்சுருக்கிறாங்க. அவர் எப்படியாவது கைது செய்யணும்னு போலீஸார் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்பு இங்கே பெங்களூரில் கைது செய்யப்பட்ட பிரமோதா, பவான் மற்றும் இந்த இரண்டு சீனர்களை அவங்கள வந்து கூட்டு வந்து தாம்பரம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியன்ஸை தனி ஜெயிலையும் சைனீஸை தனி ஜெயிலையும் இப்போ வந்து கஸ்டடியில் எடுத்து ஜெயிலையும் போட்டாச்சு. இப்போது ஹேங்கை கைது செய்வதற்கான வேலையிலையும் இறங்கியிருக்கிறாங்க. இந்த மொத்த குரூப்பும் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்துருக்கிறாங்க. அதில் ஒரு பேங்க்கில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மணி இருந்திருக்கு, இன்னொரு அக்கௌண்ட்டில் 46 லட்சம் ரூபாய் காசு இருந்திருக்கு. ரெண்டையுமே முடக்கியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான லேப்டாப், செல்ஃபோன் கனெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஹேங்க் என்பவருடைய வேலையை என்னென்னா, வார வாரம் இந்த கால் சென்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டாஸ்க் தருவார். ஒரு நாளைக்கு 4 பேரையாவது நீ லோன் வாங்க வைக்கணும். அப்படி நீ வாங்க வைக்கலன்னா அந்த வாரத்தின் இறுதியில் அந்த கால் சென்டர் ஏஜென்ட் ஃபயர், வேலையை விட்டு தூக்கப்படுவார். இதுக்கு பயந்தே அவங்களாம் கஷ்டப்பட்டு எப்படியா லோன் வாங்க வச்சுருக்கிறாங்க. அந்த லோன் வாங்கிட்ட பிறகு அந்த வட்டி கட்ட முடியாதவங்கள ஃபோன் பண்ணி மிரட்டி எப்படியாவது கட்ட வைக்கணும். அப்படி இல்லைனா மறுபடியும் உங்களுக்கு வேலை போகும். இப்படி இந்த வேலையை செய்பவர்களுக்கும் ஒரு ப்ரெஷரை போட்டு இதற்கு பலியானவர்கள் மீதையும் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்திய ஹேங்க் என்பவர் இங்கே இருக்கிறார். அவர் எப்படி கைது செய்ய போகிறாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு நடுவில் காவல்துறையின் சார்பில் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி கூகுள் பிளே ஸ்டோர்லலாம் 50க்கும் மேற்பட்ட ஆப்ஸ், இப்படி இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் தடை செய்யணும் என்று அவர்கள் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குங்க. நமக்கு வந்து வெளியில் நிறைய பேர் காட்டிக்க மாட்டாங்க, நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. திடீர்னு வேலை போயிருக்கும், அல்லது வேலை போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும், அல்லது ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாமல் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய செலவு இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி ஒரு 5000 ரூபாய் தானே 10000 ரூபாய் தானேன்னு சொல்லி இந்த ஆப்பில் போய் மாட்டிக்குவாங்க. அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு ஆப்பில் கடன் வாங்கிடுவாங்க. அதை கட்ட இன்னொரு கடன், கடன் கடனுக்கு மேலே கடன், வட்டி வட்டி குட்டி போட்டு ஒரு பெரிய முதலாவாயில் மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க மாட்டிக்குவாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்னென்னா விழிப்புணர்வு. நாம் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே கடன் நன்றி கடன் மட்டும்தான். இந்த ஆப்புகளில் கடன் வாங்குவது மிகப்பெரிய கொடுமை, இதில் யாருமே மாட்டிக்கூடாது. தயவுசெய்து இந்த விழிப்புணர்வு செய்தியை நல்ல நலன் விரும்பிகள், நண்பர்கள், உறவுகளோடு உடனே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். தேங்க்யூ.